நமக்கு வந்து சின்ன வயசுலயே இளநரை ஆயிடுச்சு, அதே மாதிரி முடி வந்து ஸ்ட்ராங்காவே இல்ல, ரொம்ப தின்னா இருக்கு, உடஞ்சு போகுது, வளர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பேக் வந்து நமக்கு சூப்பர் ரெமெடி. அது கறிவேப்பிலையும் ஜிஞ்சரும். இஞ்சி என்ன பண்ணோம்னா, இஞ்சி வந்து நம்மளோட ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபால்கல்ஸ் எல்லாம் ரொம்ப தூண்டிவிட்டு நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு முடியுமே திக்னஸ்க்காக திக்கா க்ரோ ஆகிறதுக்கான எல்லாமே இந்த கறிவேப்பிலையும் இந்த இஞ்சியும் சேர்ந்து நமக்கு உதவுது. விட்டமின் இ வந்து நம்மளோட இந்த ஆயில் வந்து நம்மளோட முடிக்கு ரொம்ப தேவையான ஒரு ஊட்டச்சத்து, அது அதனால இந்த விட்டமின் இ வந்து நம்ம இன்னைக்கு ஆயில் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு வாங்க நம்ம உள்ள போலாம். கருவேப்பிலையும் இஞ்சியும் நான் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு பேசனில் தண்ணி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இதை வந்து இதில் ஊற்றிட போகிறேன். ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ண போகிறேன். நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன், இது நல்லா பாயில் ஆகட்டும். இது ஆக்சுவலாக வந்து வெறும் கருவேப்பிலையும் இஞ்சியும் கொஞ்சம் தட்டி போட்டு கூட அது பண்ணலாம், பட் ஆனால் கருவேப்பிலை இருக்க கம்ப்ளீட் எசன்ஸ் அதில் இறங்குமான்னு எனக்கு டவுட்டு, அதனால அரைச்சிட்டேன். ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு இப்போ அந்த தண்ணியில் போட்டு நல்லா பாயில் ஆகி நான் இப்போ வச்சிருக்க தண்ணி வந்து பாதியாக குறையிற அளவுக்கு கொதிக்க விட போகிறேன். அப்போ தான் கம்ப்ளீட்டாக அதோட எசன்ஸ் இஞ்சி இது எல்லாமே அதில் இறங்கும். வெயிட் பண்ணலாம் கொதிக்கிறதுக்கு. இப்போ நான் ஃபில்டர் பண்ணி அந்த துணியில் வடிகட்டிட்டு இந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட நான் இந்த விட்டமின் இ ஆயில் தான் சேர்க்க போறேன். இப்போ இதை வந்து உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த ஆயிலே இதில் ஊற்றிக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து நம்மளோட ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலிகல்ஸை விழாம பார்த்துக்கும். ரெண்டாவது இந்த சீக்கிரம் நரைக்குது பார்த்தீங்களா, அந்த இளநரை இளநரையை ரொம்ப இதை போக்கி நம்மளோட முடியை நல்லா கருப்பாக்கும். கருப்பாக்கி நல்லா செழுமையாக வளர்கிறதுக்கான வழி இது பண்ணி கொடுக்கும். இஞ்சி வந்து இஞ்சியை வந்து எப்படின்னா, நம்மளோட ஸ்கேல்பை வந்து சூப்பராக கிளீன் பண்ணும். அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதாவது ஆயிருந்துச்சுன்னா அதுக்கான சூப்பர் மருந்து தான் இந்த இஞ்சி. அது இப்போ இல்லாமல் நம்மளோட ஒவ்வொரு முடியுமே அதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுக்கும். இது நம்மளோட சூப்பர் பேக் இன்னைக்கு. இத்தனை நாள் போட்டதில் இந்த பேக்கு ரொம்ப நல்ல பேக்கு. நம்ம பொதுவாகவே நம்ம பாட்டிங்க எல்லாம் அம்மாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கருவேப்பிலை போட்டு ஆயில் காய்ச்சுவாங்க தெரியுங்களா. ஏன்னா கருவேப்பிலெல்லாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு நமக்கு இது தான் பேக். போலாங்களா? இந்த இது ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா விட்டமின் இ ஆயில் கொஞ்சம் திக்கா இருக்கும் நம்மளோட கேஸ்டர் ஆயில் மாதிரி, அதனால அது கொஞ்சம் கலந்து விட்டாதான் நம்ம முடியில எல்லாம் அது நல்லா இதாகும். அவங்கவுங்க முடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. எனக்கு இவ்வளோ இது கூட தேவையில்லை, ஏன்னா கொஞ்சமா போதும். மீதியை வந்து நான் குளிக்கிறப்போ ஹேரில் வந்து போட்டு நல்லா இது பண்ணி விட்டு இந்த மாதிரி பண்ணி அப்புறம் ஃபுல் ஆயில் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிடுவேன். போட்டுட்டு நம்ம இன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 1 hour வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அதனால நான் இன்னைக்கு ஒரு 1 hour வச்சுக்கிறேன் தலையில். அப்புறம் இன்னைக்கு ஏன்னா விட்டமின் இ போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கேஸ்டர் ஆயில் மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் ஆயிலு, அதனால முடி ஒட்டும். அதனால நான் இன்னைக்கு ஹோம்மேட் ஷாம்பு போட்டுக்கிறேன். நான் பேக் போட்டேன். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கு, இதை நான் குளிக்கிறப்போ அதை நம்ம தலையில போட்டு இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 minutes மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 hour அப்புறம் பார்ப்போம். 1 hour later. நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து என்ன ட்ரை பண்ண போறேன்னா, முட்டை இல்லாம வேற தலையில பிடிக்கிற மாதிரி எந்த பேக் நான் போடுறனோ, இந்த மாதிரி தண்ணி மாதிரி பேக் போடுறேன் பாத்தீங்களா, இந்த பேக்கை போட்டுட்டு எதையுமே நான் ஷாம்பு வாஷோ இல்ல சீக்கா வாஷோ எதுவும் பண்ணாம இருக்க போறேன். ஏன்னா அப்பதான் எனக்கு திடீர்னு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம இப்ப வாஷ் அவுட் பண்ணிட்டோம்,
அப்ப அதுல இருக்க அந்த எசன்ஸ் ஃபுல்லாவே போயிடும். ஒரு 1 hour பிடிச்சதுதான் இருக்கும். அதனால நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷோ இல்ல இந்த வாஷோ பண்ணலான் இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் உங்க எல்லாருக்குமே. நான் பார்த்த வீடியோஸ்ல எல்லாமே, பெரிய வீடியோஸ்ல எல்லாமே அவங்க வந்து சொல்றது 3 months நான் 1 inch வளர்த்தி காட்டுறேன், 3 inches வளர்த்தி காட்டுறேன், அப்படிதான் எனக்கு வளர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா வந்து நான் ரிசர்ச் பண்ற அளவு பண்ண வரைக்குமே ஒரு உண்மை தெரிஞ்சது என்னன்னா, 1 year ஒரு ஹியூமன் பீயிங்க்கு முடி 6 inches அவ்வளவுதான், 6 inches தான் வளரும் மேக்சிமம். சில முடி ஸ்கேல்ப் டிஃபரன்ஸ் இருக்கவங்களுக்கு மேக்சிமம் 10 inches, அதுக்கு மேல முடி வளரவே வளராது. அதனால அதுவும் 1 year 365 days ஆகணும். அப்பதான் ஒரு நம்ம ஒரு பேக்கோ ஒரு ஹேர் ஆயிலோ போடுறோம்னா அது நம்மளோட முடிக்கு செட் ஆகி அது வந்து நமக்கு இது பாவுகிறதுக்கே 3 months மேல ஆகுமாமா. அதனால இந்த 3 months 2 inches வளர்த்தி காட்டுறேன், எனக்கு 3 inches வளர்ந்துச்சு இப்படி எல்லாம் சொல்றவங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. இது நமக்கும் எப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா வளரும், எவ்வளவு சீக்கிரமா ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்றதான் பாப்போம். பட் அதான் சத்தியமா அது உண்மை இல்ல. 1 year நீங்க 6 inches இல்லைன்னா 7 inches மேக்சிமம் 10 inches அவ்வளவுதான் வளர முடியும். 10 inches எவ்வளவு இருக்கும் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அவ்வளவுதான் வளரும். இதுதான் 1 inch. அப்ப 10 inches எவ்வளவு வளரும்னு பாத்துக்கோங்க நீங்க. அதனால வந்து நம்ம முடிங்க ஹேர் க்ரோத் வந்து ஹேர் க்ரோத்னு இல்லை, எந்த ஒரு விஷயம் நம்ம சாதாரணமாவே ஒரு நம்ம இது பண்றப்பவே அது வந்து கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஓவர் நைட்ல ஒரு சாங்ல இன்க்ரீஸ் ஆற மாதிரி 3 months எல்லாம் கண்டிப்பா இது ஆகாது. அதனால நீங்க இப்ப நீங்க இப்ப இந்த ஹேரை போட்டுட்டு இந்த ஹேர் பேக் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஆயில ட்ரை பண்ணிட்டு 3 months 3 inches வளரணும்னு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா வளரவே வளராது. எந்த இது போட்டாலுமே நீங்க விக்கு தான் வச்சுக்கணும், இல்ல இந்த என்ன சபரி முடி தான் வச்சுக்கணும், அப்படிதான் வளரும். அதுதான் உங்களுக்கு அந்த 3 inches 6 inches எல்லாம் வளருது இல்ல, வளராது. 6 inches தான் வளரும் சரிங்களா. நம்ம க்ரோத் ஒன்ஸ் பாத்துட்டோம்னா இந்த 3 months நமக்கு முடி வளர ஆரம்பிச்சிருக்கு, பொடி பொடியா முடி வளருது. க்ரோத்தை பாத்துட்டோம்னா நம்ம பயப்படவே வேண்டாம், ஏன்னா முடி வளரும், முடி வளர்ந்துட்டேதான் இருக்கும். அதனால இப்போ நான் இத பினிஷ் பண்ணிக்கிறேன். ஈவினிங் வந்து நாளைக்கு என்ன பேக்குங்கிறத பார்ப்போம். பாய்.